ஒன் டே ட்ரிப்லாம் இது வந்துட்டு பார்ட் டூ. இப்போ வந்து நம்ம கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ள தான் போக போகிறோம். அதாவது அந்த சத்தியமங்கலம் மலை மேலே ஏறி அடுத்து திம்பம் தாண்டி அப்படியே அந்த தொடர்ச்சியாக போகிற ஃபாரஸ்ட் தான் இது. இப்போ கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே போய் அடுத்தது குண்டல் பேட்டு போய் தான் போக போகிறோம். பார்ட் ஒன் பார்க்கலாம் பார்த்துட்டாங்க. அதாவது கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே அதாவது ஒரு எப்படி சொல்கிற 500 மீட்டர்ஸ் தள்ளுனையுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள நாட்டு மாடுகள் வந்து மேய்ச்சல் இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததாக வந்து நம்ம செக் போஸ்ட் வந்து பக்கத்துலேயே இருக்குன்னு சொன்னாங்க, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து செக் போஸ்ட்டிட்ட போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே ஒருத்தர் வந்து அதாவது போலீஸ் இருந்தார் ஒருத்தர், இந்த செக் போஸ்ட்லலாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேங்க சார்னு சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ஊரை தாண்டி அடுத்தது எங்கே போகணும்னா, அதாவது தாளவாடிக்கு தான் போகணும். என்னன்னா ஓப்பன்லாம் எதுவுமே இல்லை, கட்டி இருக்குதுல பெருசா, ஆனால் ஓப்பன்லாம் எதுவுமே இல்லை. இந்த சைடு ஃபுல்லாகவே வெறும் மொட்டை காடாக தான் இருந்துச்சு, விவசாயமும் எதுவும் இல்லை. அதே மாதிரி மழையும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் பேஞ்சிருக்கிறத விட இங்கே வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது, எதனாலன்னு தெரியல. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி தான் விவசாயங்கள் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா அந்த பந்தல் காய்கறி தக்காளிக்கு வந்துட்டு இந்த சரடு கொடி ஏற்றி விட்டு தக்காளி விளைவிக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி தென்னை மரங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது, அதிக எண்ணிக்கையில் வந்துட்டு காணப்படல. அங்கும் இங்கும் இருந்துச்சு, ஆனால் காட்டு மரங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. வித்தியாசமான மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே பார்த்தோம். இந்த இடம் வந்து கர்நாடகாக்குள்ள இருக்கிற டவுன் தான், அதாவது ரொம்ப டீப்பாலாம் போகல, பக்கத்தில் தான் தமிழ்நாடு பார்டரும் கர்நாடகா பார்டருக்கும் பக்கத்து, அதாவது கர்நாடகாக்குள்ளே போயாச்சு. அங்கே வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய டவுன் தான் இது. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம குண்டல்பேட் போய் பந்திப்பூர் பார்க் வந்து நம்ம போகணும். இந்த இடத்துலேருந்து ரைட் எடுத்து போனீங்கன்னா வயநாடு போகும், லெஃப்ட் வந்தீங்கன்னா பந்திப்பூர் பார்க்கு. நம்ம அதாவது பந்திப்பூர் பார்க் போகிற வழியில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது கான்ஸ் குஃபா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்து எப்படின்னா அதாவது ரூம் மாதிரிலாம் இல்லை, அதனால் சூப்பராக வந்துட்டு ஒரு ராக்கில் வந்துட்டு வடிவமைச்ச மாதிரி வச்சுருந்தாங்க. வெளியெலாம் வந்துட்டு கார்டன்ஸ் மாதிரி பண்ணி உள்ளே வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்தது. அடிப்போ பாத்துடுறாங்கடா, அட 2 நிமிஷம் தான் ஆகுது. நல்லா இருக்குல்ல இடம், என்ன தண்ணி தண்ணியே வரல. ரெஸ்டாரண்ட்ரா, உள்ள போய் பார்க்கலாம். ஒரு ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணுறதா இருக்கு. ஆமாடா,
பாட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கெஸ்ட் ஒன்று அலோடு தான் போட்டிருக்காங்க, நம்மளும் கெஸ்ட் தான். வண்டி எடு, வண்டி சாவிங்க. சேலம் வெஹிக்கிள் பார்க்கிங் சிக்லி நேஷனல் பார்க் இல்லடா மான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு பக்கத்துலேயே இருக்கு. எல்லாம் ஆக்சுவலாக இது ரோடு கிராஸ் பண்ணுறது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு இங்கே போகிறதுனால நின்றுட்டு இருக்கு. இறங்கி போக பார்க்க என்ன பண்ணுறாங்க, இறங்கி போய் என்ன பண்ணுறாங்க, ஓடிச்சு கொடு தேன் கூடு மேலே இருக்கு. ஒரு வழியாக பந்திப்பூர் பார்க்கில் வந்துட்டு நிறைய மான்கள் பார்த்தோம். அங்கேயே வந்துட்டு திம்பம் ஹில்ஸ்லேயே வந்துட்டு நம்ம நிறைய மான் பார்த்தோம். அங்கே காட்டெருமை அந்த சிறுத்தெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே பார்க்க முடியல. இங்கே வந்துட்டு ஆனால் காட்டெருமையை பார்த்தோம், அப்புறம் யானை இங்கே வந்து பார்த்தோம். மற்றபடிக்கு இந்த சிறுத்தைகள்லாம் வந்து பார்க்க முடியல. இந்த இடம் வந்து பந்திப்பூர் பார்க் இருக்கக்கூடிய இடம் தான் இது. இங்கே வந்து இந்த பார்க் வந்து கட்டி 50 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. 1973 to 2023 வரலாம் 50 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. அப்படி இந்த பந்திப்பூர் பார்க்கில் இருந்து அப்படியே ஆப்போசிட் வெஸ்ட் சைடில் வந்து நாங்கள் ஒரு ரொம்ப தூரத்தில் மூணு யானைகளை பார்த்து ஒரு குடும்பமாக குட்டி யானை பெரிய யானை எல்லாம் இருந்துச்சு. அது ஃபோன் கேப்சர் பண்ண முடியல, ரொம்ப தூரம் இருந்துச்சு. நாங்கள் வந்து நின்று பார்த்தோம். இந்த பார்க்லேருந்து இந்த ஆஃபீஸர்ஸ் அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் இவங்க எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. ஆனால் போகிற வழியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம வண்டியை வந்து இங்கேயுமே நிறுத்தி இந்த யானையை வந்து வீடியோ எடுக்கிறதோ இல்லை மானை பார்க்குறது குரங்குகளை பார்க்குறது பார்க்கக்கூடாது. ஏன்னா பிளாக் கேட்ஸ் இந்த மாதிரி சிறுத்தைலாம் நிறைய இருக்கும், அது வந்து ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க.
ஃபாரஸ்ட்னாலே எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கும். நாங்கள் வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னடா இது புங்க மரமாட்டோம்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் கிட்டே இருந்து பார்த்தா காய் வந்து ரொம்ப வெயிட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன மரமே தெரியல. பார்க்க மாட்டேங்குது. காது கேட்காத இருக்குதுரா. ஹலோ ஹலோ, ஏ அங்க ஒரு குரங்கு இருக்குதுரா, அந்த மரத்தில் தாவி போகுது பாரு. அந்த மரத்தில் தான் ஓய், மரத்தில் மூணு நாள் இருக்குதுரா. அந்த மரத்தில் பாரு, தாவிட்டு இருக்கு பாரு. ஹலோ, இது வந்துட்டு பந்திப்பூர் பார்க் வந்து எண்டு, அதாவது கர்நாடகா ஸ்டேட் வந்துட்டு எண்டாகுது. இதை தாண்டி ஒரு 50 அடி தள்ளி போனோம் அப்படின்னா, 50 அடியில் ஒரு 200 மீட்டர் தள்ளி போனோம்னா தமிழ்நாடு பார்டர் வந்து வந்துடும். இதுதான் வந்துட்டு பந்திப்பூர் பார்க்கோட எண்டு, அதாவது கர்நாடகா ஸ்டேட்டோட எண்டு. இதில் வந்து நிறையா குரங்கு, ஏனை, மானை எல்லாமே பார்த்தோம். முடிஞ்சு இதோட கர்நாடகா ஸ்டேட்டு. இல்லை இது